கொண்டா நகரத்திற்கு என்னை கொண்டு செல் செப்டம்பர் மாதம் எட்டாம் ஆண்டு அதிகாலை மூன்று மணி கனக குளித்து தியானத்தில் ஆழ்ந்திருந்தார் அப்போதுதான் அவரால் எந்த இடருமின்றி தியானம் செய்ய முடிந்தது குழந்தை வேங்கட்ராகவன் நன்கு உருங்கிக் கொண்டிருந்தான் மனைவியும் மாத்திரை உதவியால் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்ததால் அந்த அதிகாலை வேளையில் தியானத்தில் எவ்வித சலனமும் இன்றி ஆழ்ந்தார் ஏனோ தியானத்திலே அன்று திரும்ப திரும்ப ஒரு எண்ணம் மனத்தில் வந்து கொண்டே இருந்தது படமாக வைத்து ஸ்ரீ குருராஜரை வணங்குவதை விட ஏன் சிலையாக வைத்து வணங்கக்கூடாது என்கிற எண்ணம் மனத்திரையில் ஓடிக்கொண்டே இருந்தது காலையில் விசாரித்ததில் நாகர்கோயில் அருகே மயிலாடி என்னும் கிராமத்தில் ஒரு சிற்பி இருப்பதாக தெரிந்தது உடனே அவரிடம் சென்று ஸ்ரீ ராகவேந்திரரின் படத்தை காண்பித்து ஒரு சிலை வடித்து தர வேண்டும் என்றார் எந்த அளவில் வேண்டும் என்ற போது என்னை தொடர்பு கொண்டார் வீட்டிற்குள் வைப்பதற்கென்றால் ஒரு அடிக்குள் இருக்கலாம் அதற்கு மேல் என்றால் ஆலயத்தில் செய்வதைப் போல் அனைத்து வழிபாட்டு முறைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றேன் சிற்பி நாற்பது நாட்களில் அற்புதமாக ஸ்ரீ ராகவேந்திரரை சிலையாக வடித்துவிட்டார் பார்க்க பார்க்க கனகசபாபதிக்கு பரவசமாக இருந்தது நாகர்கோவிலில் இருந்து திருநெல்வேலிக்கு தென்காசி வெங்கடேஷ் அவர்களின் வண்டியில் ஸ்ரீ குருராஜரை எடுத்து வந்தார் தென்காசி வெங்கடேஷ் அத்தியந்த ஸ்ரீ ராகவேந்திர பக்தர் தென்காசி ஆட்டோ ஸ்டாண்ட் மற்றும் டாக்ஸி ஸ்டாண்டை ஸ்ரீ குருராஜரின் பக்தி மனம் கமழ செய்தவர் வெங்கடேஷ் சொந்தமாக கார் வைத்திருந்தார் பலருக்கும் வழிகாட்டி வந்தார் ஆம் தான் மட்டும் பக்தி செலுத்துவதோடு அல்லாமல் வருடந்தோறும் நூற்று கணக்கில் பக்தர்களை மந்திராலயத்திற்கும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமையில் மந்திராலயத்திற்கு அருகில் எந்தெந்த இடங்களை எழுதியுள்ளோமோ அங்கெல்லாம் அழைத்து செல்வார் அவரது வாகனத்தில்தான் கனகசபாபதியின் இல்லத்திற்கு குருராஜர் ராஜர் வந்திறங்கினார் வீட்டின் மாடியில் தானியவாசம் ஜலவாசம் எல்லாம் முறைப்படி செய்து ஒரு சிறிய மேடை அமைத்து பீடம் வைத்து வெளியில் யாரிடமும் கூறாமல் உதவிக்கு ஒரு நண்பரை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு நாள் அதிகாலை மூன்று மணிக்கு மேல் அந்த பீடத்தின் மேல் சிலையை நிலை நிலை தினந்தோறும் அதிகாலையில் அபிஷேகம் அலங்காரம் அர்ச்சனை என்று தொடர்ந்து கொண்டிருந்தார் ஒரு அடிக்குள் வடிக்க வேண்டிய சிலை ஒன்றரை அடியில் அமைந்தது இது குறித்து கனக சபாபதி என்னிடமும் வேறு யாரிடமும் ஆலோசனை கேட்காமல் தன் வீட்டு மாடி அறையில் வைத்து பூஜித்து வந்தார் அப்போதுதான் அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது மனைவியையும் குழந்தையையும் உடனிருந்து பார்த்து கொள்வதால் வேலைக்கு செல்ல முடியவில்லை வெளிநபர் யாரையும் உதவிக்கு வைத்தால் மனைவி ஏற்றுக்கொள்வதில்லை தன் தங்கையோ மற்ற உறவினர்களோ வந்து நீண்ட நாள் இருக்க இயலாது மனைவி வழியிலும் யாரும் இல்லை மனைவியின் தந்தை இறந்துவிட்டார் தாயும் ஏதோ கருத்து வேறுபாட்டில் பிரிந்திருந்தார் அதனால் உற்றார் உறவினர் வர முடியாத நிலையில் அப்படியே வந்தாலும் அனைவரையும் மனைவி ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இனியும் நான் இப்படியே இருப்பது சரியில்லை குருராஜா சரியில்லை என ஒரு நாள் தியானத்தில் திரும்ப திரும்ப இதையே கூறிக்கொண்டிருந்தார். கொண்டிருந்தார் குரு ராஜா எனக்கு இனி வேறு வழி இல்லை மனைவியையும் குழந்தையையும் கவனித்துக் கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு உன்னை ஒன்றரை அடியில் அமர்த்தியதும் கூட நான் அல்ல ஒரு அடிக்குள் என்றது ஒன்றரை அடியானது கூட நீயே அமைத்து கொண்டதுதான் அதுவும் எனக்கு இப்போது நல்லதாகிவிட்டது ஒரு நபர் வீட்டிற்குள் இருக்கும் பாவனை இருக்கும் என்பதாக இனி உன்னை நம்பி மனைவி மகனை தனியே விட்டு நான் வெளியில் வேலைக்கு செல்ல போகிறேன் வீட்டிற்குள் எது நடந்தாலும் அதற்கு நீதான் பொறுப்பு என்று திடமாக வேண்டி வீட்டை பூட்டிக்கொண்டு கொண்டு வெளியில் செல்லலானார் அதிகாலை பூஜை சமையல் வேலைக்கு செல்லல் மதியம் வருதல் மீண்டும் வேலை மாலை வருதல் என தொடர்ந்தது ஒரு மாதம் ஒன்றரை மாதம் என நாட்கள் நகர்ந்தது மனைவி மகனை பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று ராயரிடம் நிபந்தனை போட்டார் அதற்கு தக நடந்துதான் வந்தது ஆனால் கனகசபாபதியின் மனம் மீண்டும் குருராஜரிடம் மன்றாடியது குரு ராகவேந்திரா நீ வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறாய் சந்தோஷம்தான் ஆனால் என் மனைவிக்கு அப்படியே அல்லவா இருக்கிறது அவள் பிரச்சனையில் எவ்வித முன்னேற்றமும் இல்லையே அவளுக்கு சரியாக வேண்டும் சரியாக வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்த வண்ணம் இருந்தார் அப்போதும் அப்படியே இருந்ததால் மதுரையில் இருந்த தன் பெரியம்மா மகள் ஸ்ரீரங்கத்திடம் தான் செய்த செயலையெல்லாம் விவரித்து உனக்குதான் வியாழக்கிழமைகளில் ஸ்ரீ ராகவேந்திரர் ஏதாவது உபாயம் சொல்கிறாரே எனக்கு ஏதேனும் கேட்டு சொல்லேன் நாளை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறக்கிறது வியாழக்கிழமையாகவும் இருக்கிறது கேட்டு சொல் என்றார் புத்தாண்டில் புது வழி பிறக்கும் என நம்பினார் அதேபோல் பெரியம்மா மகளிடமிருந்து போன் வந்தது குருராஜர் ஏதாவது சொன்னாரா சொன்னாரா என்று படபடப்புடன் கேட்டார் சொன்னார் அதிகாலையில் என் கனவில் வந்தபோது உன் விஷயம் குறித்து கேட்டேன் அதற்கு அவரும் பதிலளித்தார் என்ன சொன்னார் சீக்கிரம் சொல்லேன் நீ யாரை வீட்டில் பொறுப்பாய் கொண்டு வந்து வைத்திருக்கிறாயோ அவரை அதாவது ஸ்ரீ ராகவேந்திரரின் உருவச்சிலையை வீட்டிலிருந்து எடுத்துவிட வேண்டுமா ஐயோ குரு ராஜா எனக்கேன் இந்த தண்டனை மனைவிக்கு குணமாகவில்லையே என்று உன்னிடம் அடிக்கடி தான் உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கிறார்கள் வீட்டிலிருந்து செல்வதாக சொல்லியிருக்கிறாயா என்று மனதுள் நினைத்து ஏன் நிறுத்திவிட்டாய் முழுவதுமாக சொல் என்றார் தங்கையிடம் ஆமாம் ஒரு ஏகாதசி அன்று ஏதேனும் ஒரு கோயிலுக்கு தன் உருவ சிலையை விட சொல்லியிருக்கிறார் ஸ்ரீ ராகவேந்திரர் இனி பெரிய படத்தை வைத்து பூஜிக்க சொல்லியிருக்கிறார் சரி ஸ்ரீரங்கம் அப்படியே செய்கிறேன் ரொம்ப நன்றி என்று போனை வைத்துவிட்டு நேரே குருராஜரின் உருவ சிலையின் முன்பு சென்று அமர்ந்தார் தங்கையின் மூலம் நீ சொன்னதற்கு கட்டுப்படுகிறேன் நீயும் இங்கிருந்து சென்றுவிட்டால் நான் என் செய்வேன் என்பதற்காக பெரிய படமாக வைத்து பூஜிக்க சொல்லியிருக்கிறாய் அப்படியே செய்கிறேன் ஒரு அடிக்குள் உருவம் இருந்திருந்தால் தங்கியிருப்பீர் அதிகமானதால் வெளியில் செல்கிறீர் என்று ஸ்ரீ ராகவேந்திரரிடம் மானசீகமாய் கூறியதும் சட்டென்று சுப்பிரமணியன் நினைவிற்கு வந்தார் சிலையை கோயில் கோப்படைக்க வேண்டும் என்பதால் உடனே திரு சுப்பிரமணியனுக்கு போன் செய்தார் ஆம் சென்ற அத்தியாயத்தில் பார்த்தோமே வருடா வருடம் திருநெல்வேலியிலிருந்து பக்தர்களை மந்திராலயம் அழைத்து செல்வார் என்று அப்படி சென்றபோது போது சந்தித்த பின் தான் கனகசபாபதிக்கு ஸ்ரீ ராகவேந்திர பக்தி ஸ்திரமானது என்றும் பார்த்தோமே அதே சுப்பிரமணியன் தான் வீட்டிற்குள் திருவுருவ சிலையை வைத்தது குறித்து சுப்பிரமணியனிடம் முன்பே கூறவில்லை எல்லோரும் வந்து வழிபட வேண்டும் என்ற நோக்கில் வைத்திருந்தால் சொல்லியிருப்பார் வீட்டில் ஒரு மனிதரை போல் மனைவி மகனை தனியே விட்டு சென்றால் பாதுகாப்பாக இருப்பார் என்கிற எண்ணத்தில் குரு ராஜரை குழுவிற்க செய்ததனால் யாரிடமும் கூறவில்லை இப்போது அதற்கான நேரம் வந்துவிட்டது குரு ராஜரின் கட்டளைக்கு அடிபணிய வேண்டியதுதானே சரி அதனால் சுப்பிரமணியனிடம் தன் வீட்டில் உள்ள திருவுருவ சிலையை பற்றி கூறி ஏகாதசி அன்று எடுத்து செல்ல வேண்டும் என்றதும் அவருக்கு மெய் சிலிர்த்தது இதுவும் உன் விளையாட்டுதானோ என்று உள்ளம் உவகை கொண்டது சுப்பிரமணியனுக்கு எப்படி எப்போது ராகவேந்திர பக்தி வந்தது இத்தனைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரை ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி சுப்பிரமணியனுக்கும் அவ்வளவாக ஏதும் தெரியாதிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஸ்ரீ ராகவேந்திரர் திரைப்படத்தை பார்த்த பின்புதான் அதுவும் திரு ரஜினிகாந்த் ரசிகர் என்பதால் அவர் நடித்த திரைப்படம் என்பதால் பார்த்த பின்புதான் அவருள் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது இளமையிலிருந்தே ஆழ்ந்த தெய்வ பக்தி இருந்த போதிலும் ஸ்ரீ ராகவேந்திரர் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது அப்போதுதான் சுப்பிரமணியனின் தந்தை இந்து சமய அறநிலையத்துறையில் உதவி கண்காணிப்பான கண்காணிப்பாளராக பணிபுரிந்ததனால் சிறுவயதிலிருந்தே தந்தையுடன் பல தலங்களுக்கு சென்றிருக்கிறார் சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி ஆலயம் மயிலை கபாலீஸ்வரர் ஆலயம் திருப்பரங்குன்றம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சங்கரன் கோயில் திருநெல்வேலி நெல்லையப்பர் ஆலயம் என்று அவர் எங்கெல்லாம் பணிபுரிந்தாரோ அங்கெல்லாம் சென்றிருக்கிறார் தந்தை ஓய்வு பெற்ற பின் அம்பாசமுத்திரத்தில் அப்பா அம்மா தம்பி தங்கை திருமணமான அண்ணன் அண்ணி என எல்லோரும் ஒன்றாக குடியிருந்தனர் சுப்பிரமணியன் ஒரு சிறு தொழில் கூட்டுறவு சங்கத்தில் மேலாளராக பணிபுரிந்து கொண்டிருந்தார் ஒரே ஊரில் உத்தியோகம் மதுரை திருச்சி திருநெல்வேலி தஞ்சாவூர் என பல இடங்களுக்கு சுற்ற வேண்டிய வேலை எந்த ஊரில் இருந்தாலும் வார வாரம் சனிக்கிழமை அம்பாசமுத்திரத்திற்கு வந்து குடும்பத்தோடு ஐக்கியமாகி விடுவார் தந்தையுடனும் மற்றவர்களுடனும் அளவலாவார் அப்படித்தான் தான் ஸ்ரீ ராகவேந்திர படம் பார்த்ததை பற்றி தந்தையிடம் பிரஸ்தாபித்தார் தந்தையும் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வாக்கிலேயே ஒரு பத்திரிகையில் ஸ்ரீ ராகவேந்திரர் குறித்து வந்திருந்ததை படித்திருப்பதாக கூறினார் உடனே ஏன் என்னிடம் முன்பே கூறவில்லை என்றதும் எதற்கும் ஒரு காலம் வர அல்லவா என்றார் ஆம் சுப்பிரமணியனுக்கு ஸ்ரீ குருராஜரை பற்றி தெரிந்து கொள்ள இப்போதுதான் காலம் கனிந்துள்ளது தந்தை தான் அறிந்ததை கூறினார் நூல்களின் மூலம் சுப்பிரமணியன் மேலும் அறிந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் சுப்பிரமணியனின் தந்தைக்கு அறுபது வயது பூர்த்தியாவதை விமர்சையாக கொண்டாட வேண்டும் என்று குடும்பமே இருந்தது ஈடுபட்டிருந்தது சுப்பிரமணி அப்போது தஞ்சாவூரில் மேலாளராக பணிபுரிந்து கொண்டிருந்தார் அந்த சனிக்கிழமை மிகுந்த ஆவலுடன் தந்தையின் அறுபதாம் கல்யாணம் குறித்து பேச வேண்டும் என்று அம்பாசமுத்திரம் சென்றார் வீடு பூட்டி இருந்தது குடும்பத்தோடு கோவிலுக்கு சென்றிருப்பார்களோ என்று நினைத்தார் எதற்கும் அக்கம் பக்கத்தில் விசாரிக்கலாம் என விசாரித்த அவருக்கு தூக்கி வாரி போட்டது சுப்பிரமணியனின் தந்தைக்கு திடீரென உடல் நலம் பாதிக்கப்பட்டு அம்பா சமுத்திரத்தில் முடியாதென்பதால் டாக்டரின் அறிவுரைப்படி மதுரை பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருப்பதாக கூறியதும் அதிர்ந்தார் உடனே அங்கிருந்து மதுரை பெரிய ஆஸ்பத்திரிக்கு விரைந்தார் அறுபதாம் கல்யாணத்தை எப்படியெல்லாம் கொண்டாடலாம் என்று பலவித கனவுகளோடு வந்த சுப்பிரமணியன் ஆஸ்பத்திரியில் தந்தையின் நிலையை கண்டு துடிதுடித்தார் வாய் கோணி கை கால்கள் எல்லாம் இழுத்து கொண்டு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு அவர் படுத்திருந்த நிலையை கண்டு பதறிவிட்டார் ஸ்ரீ ராகவேந்திரர் சரித்திரத்தில் படித்தது அப்பா கூறியதெல்லாம் சுப்பிரமணியனுக்கு நினைவில் வந்தது கஷ்டம் வரும்போது என்னை நினைத்துக்கொள் என்றது நினைவிற்கு வந்ததும் குரு ராகவேந்திரா என் தந்தையை காப்பாற்று உன் கோயிலுக்கு வந்து முடி காணிக்கை செலுத்துகிறேன் என்று வேடி வேண்டிக் மந்திராலயம் எந்த திக்கில் இருக்கிறது என்று கூட தெரியாத நிலையில் அங்கு வருவதாக வேண்டிக் வந்திருக்கும் நோய் உடனே குணமாக கூடியதல்ல குறைந்த பட்சம் ஆறு ஆகலாம் குணமாகலும் குணமாகாமலும் போகலாம் என்றெல்லாம் சிலர் கூறியதால் ஸ்ரீ ராகவேந்திரரை திடமாக வேண்டினார் சரி சுப்பிரமணி நீ இங்கிருந்து ஒன்றும் ஆக போவதில்லை வேலைக்கு போய் அடுத்த சனிக்கிழமை வந்தால் போதும் என்றதும் தஞ்சாவூருக்கு புறப்பட்டார் தந்தையின் கோலமே கண்ணில் இருந்தது எப்போது அடுத்த வாரம் வரும் என்று எதிர்பார்த்திருந்தார் இப்போதை போல் அப்போது கைபேசி வசதி ஏதும் இல்லாததால் உடனுக்குடன் ஏதும் தெரிந்து கொள்ள இயலவில்லை தொலைபேசியில் தொடர்பு கொள்வது ஒன்றே வழியாயிருந்தது அடுத்த சனிக்கிழமை விழுந்தடித்து கொண்டு மதுரை ஆஸ்பத்திரிக்கு சென்றபோது சுப்பிரமணியனுக்கு ஆச்சரியம் காத்து கொண்டிருந்தது அவரது தந்தைக்கு ஆறு மாதம் சிகிச்சை இருக்கும் என்று சொன்னது பொய்யாகி அடுத்த இரண்டாவது நாளே டிஸ்சார்ஜ் செய்து அம்பாசமுத்திரம் சென்று விட்டார் என்பதை செவி போது ஆச்சரியமாக இருந்தது ஸ்ரீ குருராஜருக்கு நன்றி தெரிவித்தவாறே அம்பாசமுத்திரம் சென்று தந்தையை கண்டு உருகி மீண்டும் பணிக்குச் சென்றார் அப்போதிருந்தே தெரிந்தவர்களிடமெல்லாம் மந்திராலயம் செல்வதற்கான மார்க்கத்தை கேட்டார் பின்னாளில் ஆயிரக்கணக்கானவர்களை மந்திராலயத்திற்கு வழிகாட்டி அழைத்து சென்றவர் முதன் முதலில் செல்வதற்கு பலரிடமும் கேட்டவாறு இருந்தார் ஒரு வழியாய் மந்திராலயம் சென்று ஸ்ரீ ராகவேந்திரரை கண்டு நெகிழ்ந்து வேண்டி கொண்டவாறு முடி காணிக்கையை செலுத்தி ஊர் வந்து சேர்ந்தார் ஆனால் அவரின் மனம் மட்டும் மந்திராலயத்திலிருந்து வர மறுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் திட்டமிட்டபடி அவரின் தந்தையின் சஷ்டித்த பூர்த்தி வெகு சிறப்பாக நடைபெற்று முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தம்பியை ஒரு பயிற்சி மையத்தில் சேர்ப்பதற்காக பெங்களூருக்கு அழைத்து செல்ல வேண்டியதாயிற்று முன்பு மந்திராலயம் செல்வதற்காக வழி கேட்டபோது பெங்களூர் இருந்த இருந்ததென்றால் நிறைய பஸ் மந்த்ரா மந்திராலயம் போகிறது தமிழ்நாட்டிலிருந்து அவ்வளவு வசதி இல்லை என்றது நினைவிற்கு வந்ததும் தம்பியை பயிற்சி மையத்தில் சேர்த்ததும் உடனே மந்திராலயம் செல்ல வேண்டும் என்று மனம் பரபரத்தது அப்படி பரபரக்கு வைத்தவர் குருராஜர் சீக்கிரம் வரவழைத்து தன் மகிமையை சுப்பிரமணியனுக்கு காண்பிக்க குருராஜரும் அல்லவா பரபரப்பாய் இருந்தார் அதை என்னவென்று அறிய நாமும் பரபரப்பாய் அடுத்த அத்தியாயம் செல்வோம் சரி கொண்டா நகரத்திற்கு என்னை கொண்டு செல் என்பது இந்த அத்தியாயத்தின் தலைப்பாய் இருக்கிறதே அது குறித்து ஏதும் இல்லையே என்றால் பரபரப்பாக அடுத்த அத்தியாயம் செல்வது இதற்காகவும் தான்